வெல்கம் பேக் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குது இங்கெல்லாம். பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வெளியில் போகிறவங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் போகிற நேரத்தில் மழை பெஞ்சுதுன்னா ஸோ நின்றுட்டு போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இந்த நிலமையில் நமக்கு வந்து சிக்காச்சுன்னா ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ மழை பேஞ்சிட்ருக்கு நீங்கள் போகும்போது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நின்றுங்க. ஸோ நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து போங்க, மழை ஓரளவுக்கு விட்டதுக்கப்புறம். ஸோ இட்ஸ் மை கைண்ட்லி ரெக்வஸ்ட் கைஸ். ஸோ உங்களோட ஹெல்த்துக்காக. ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஓடிடி குளோபல் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன ட்வீட்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 இந்தியன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மூவி இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட சூரரே போட்டிரு மூவி தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ப்ரோ இது என்ன ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சூரரே போட்டிரு மூவிக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணாங்களா அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக. ஸோ சூர்யா அண்ணாவும் சுதா கோங்காரா மேம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. லைக் அந்த ஏர் பலூனில் நம்மளோட அந்த சிக்னேச்சர்லாம் எடுத்து ஸ்பேஸுக்கு பறக்க விட்டது, அந்த ஒரு முக்கியமான இடத்துல அந்த போஸ்டர்ஸ் வைக்கிறதுலாம், ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரரே போற்று மூவி ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்குது, டாப் 10. ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் இது. ஸோ ரொம்ப நாள் கழித்து சூர்யாண்ணாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் ஹிட்டுன்றது இந்த படம் சூரரை போட்டு கொடுத்துருக்கு. ஸோ சூர்யா அண்ணாவோட கெரியரில் இது ஒரு பெஸ்ட்டு மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் ரீசெண்டாக சூரரை போட்டு டீம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டப் வந்து வச்சாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. சூரரை போட்டு டீமில் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ எல்லாருமே வந்து அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூர்யா அண்ணாவோட ஹார்ட் ஒர்க், அவரோட ஆக்டிங் தான். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க், இந்த ஹோப், அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெற்றின்றது வரும். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்லுவேன், என்னடா உன்னை நீயே வந்து சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 வருஷம் கனவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த 2 வருஷம் கனவு நான் வந்து விட்டுருக்கலாம், முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். பட் வந்து விட முடியல. ஸோ அந்த ஹோப்புன்றது நான் என்கிட்ட வந்து குறையில, எப்படியாவது ஜெயிக்கணும், அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது. ஸோ அதே மாதிரியே எல்லாமே மாறிக்கிட்டு வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் இல்லாமல் இந்த அளவுக்குலாம் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் அ லாட் கைஸ் ஃபார் தட். ஓகே, அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே மாதிரி டாப் 1000 சூரரை போற்று மூவி பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது IMDB ரேட்டிங்கில், சரிங்களா. ஸோ இது வந்து 9.4 இருந்தது சூரரை போற்று மூவி பார்த்தீங்கன்னா IMDB ரேட்டிங்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரேட்டிங்ஸ் கம்மியாகி 9.1 3rd பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏன் குறையுது அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணவங்க அந்த மூவிக்கு ரேட்டிங் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 stars லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொடுக்குறவங்க அந்த 10 stars கீழே கொடுத்ததுனால ஸோ அந்த ரேட்டிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது பர்மனெண்ட்டாக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்து பர்மனெண்ட் இல்லை. ஸோ இது எப்போ வேணாலும் ஏறலாம், இல்லை இறங்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்குறவங்க ஸோ இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ரேட்டிங்கில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அவங்க லைனாக 10 ratings வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த மூவி வந்து 9.1 மேலே போகலாம். இன்கேஸ் அவங்க 10 கீழே கொடுத்தாங்க அப்படின்னா 9.1 கீழே வரவும் சான்சஸ் ஆகுது. ஸோ இதோட ரேட்டிங் எவ்வளோ இருக்கும் பர்மனெண்ட்டாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த பதிலை வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1 month or 2 months அது வந்து டைம் எடுத்துக்கும் அது வந்து பர்மனெண்ட்டாக, சரிங்களா. ஸோ அப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் ஏதாவது ஒரு வீடியோவில் பர்மனெண்ட்டாக என்ன இருக்குன்றத ரேட்டிங் வந்து சொல்கிறேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என் பண்ணிக்கிறேன்.